முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விருதாச்சலம் வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் விருதாச்சலம் மேலக்கோட்டை வீதியில் உள்ள ஒன்றிய அலுவலகத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் கனக கோவிந்தசாமி தலைமையில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் மாவட்ட இலக்கிய அணி துணைத் தலைவர் கருணாநிதி, ஒன்றிய துணை செயலாளர்கள் தர்ம மணிவேல், அன்பழகி, ராஜேந்திரன், கோவிந்தராஜ், ஒன்றிய பொருளாளர் சாமி, மாவட்ட பிரதிநிதிகள் மதியழகன், பாலகிருஷ்ணன், சிவக்குமார், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் செல்லதுரை, ஆத்மா குழு தலைவர் குமார், வழக்கறிஞர்கள் அருள் குமார், ரவிச்சந்திரன், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் வசந்தகுமார், சுபாஷ், பாலபாரதி, பொறியாளர் அணி செந்தில் நாதன், ஊராட்சி மன்ற தலைவர் வீரமணி, அருளரசன், கிளைக்கழக செயலாளர்கள் தங்கதுரை, விஸ்வநாதன், ஆனந்தன், சங்கர், சுப்பிரமணியன், ஐயப்பன், பன்னீர், வீரமுத்து, ஜெயராமன், மணிகண்டன், பாலு, சண்முகம், வேல்முருகன், பாலசுப்பிரமணியன், அன்பழகன், இளைய பெருமாள், ராஜசேகர், சங்கர், ராஜா, ரஜினி, அப்துல்லா, முருகன், தகவல் தொழில்நுட்ப அணி தமிழ்ச்செல்வன், சவுந்தரராஜன், சத்யராஜ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.